வணக்கம். உங்கள் அபிமான ராஜ் டிவியின் புதிய பரிமாணம் ராஜ் டிஜிட்டல் டிவி ஆப்பில் புத்தம் புதிய திரைப்படங்களுடன் 1000+ மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், தென்னிந்திய மொழிகளில் 11 லைவ் தொலைக்காட்சிகள், உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு வெறும் 1 ரூபாயில். அன்றும் இன்றும் என்றும் உங்கள் ராஜ் டிவியின் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ரிபப்பரி. தி டால்ஸ்மேன் சார்பா நா அருண் கார்த்திக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல மாஸ்டர் மகேந்திரன், நோபல் கே ஜேம்ஸ், மாரி, ஸ்ரீனி, காவ்யா அறிவுமணி, அரட்டிப்பொடி, தனம், செல்லா இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. திவாகரா தியாகராஜன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு தளபதி ரத்னம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நா அருண் கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கோவை கிராமத்தில் நண்பர்களோடு சேர்ந்து யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு வராரு மாஸ்டர் மகேந்திரன். இவங்க போடுற வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அரட்டிப்பொடி. இவங்களை மகேந்திரன் காதலிக்கிறாரு. இவங்களை சந்திக்க ஆசைப்படுற மகேந்திரன் அவங்க இருக்கிற ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போறாரு. அந்த ஊரில் சாதி மாறி திருமணம் செய்ய முயற்சிக்கிற ஆண்களை அடுத்தடுத்து ஒரு பேய் கொள்ளுது. அரட்டிப்பொடியை மீட் பண்ண போன அந்த இடத்துல பேய் இருக்கிறத பார்த்து பயப்படுறாரு மகேந்திரன். மேலும் ஹீரோயினோட அண்ணன் தான் அந்த பேய் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்துடுறாரு. இப்படி வந்த இவர் கடைசியில் ஹீரோயின் அரட்டிப்பொடியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, ஜாதி மாறி திருமணம் பண்ணிக்கிற ஆண்களை அந்த பேய் கொள்ள காரணம் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பேய் பல பேரை கொள்ளுது. இப்படி கொல்லப்படுறவங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத காமெடியோட மிக்ஸ் பண்ணி ரசிக்கும்படியாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நா அருண் கார்த்திக். மாஸ்டர் மகேந்திரன் நண்பர்களோட ஊருக்குள்ள ஆடு கோழிகளை திருடி சமையல் பண்ணி யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிடுறது, காதலி வீட்டை கண்டுபிடிக்க தெரு தெருவா அலையிறது, குரங்கு பொம்மையை வச்சு பேய் நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கிறது, காதலியை மணக்க பேய்கிட்ட சம்மதம் கேட்டு கெஞ்சுறது இப்படின்னு அவரோட கேரக்டரை சுவாரஸ்யப்படுத்தியிருக்காரு அவரோட நடிப்பாளர். மகேந்திரனோட ஃப்ரெண்டா நோபல் கே ஜேம்ஸ், மாரி, இவங்க சிரிப்பு முறைப்புமா காட்சிகளை கலகலப்பா நகர்த்துறாங்க. இந்த மூணு பேரோட கேரக்டருக்கு வச்சிருக்கிற பெயர் வித்தியாசமான முறையில இருக்கு. பேயா ஸ்ரீனி ஆகாயத்தில் பறந்து வந்து நாயுடன் வந்து செய்கிற கொலைகள் திகில வரவழைக்குது. மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற தனம், செல்லா உட்பட எல்லாரும் நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஹீரோயினா வர அரட்டி, காவ்யா அறிவுமணி இவங்க ரெண்டு பேரும் அவங்க வர சீனில் அவங்களோட முத்திரையை பதிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பால. இசை திவாகரா தியாகராஜன். பேய் கதைகளுக்கு பின்னணி இசை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்ந்து இசையமைச்சிருக்காரு. அது படத்தை பார்க்கும்போது உணர முடியுது. தளபதி ரத்னத்தோட சினிமோட்டோகிராஃபி பேய் படங்களுக்கு உரிய அம்சங்களோட சீன்களில் பயத்தை கலந்து திகிலடைய வைக்குது. எடிட்டர் முகன்வேல், ஆர்ட் டைரக்டர் சுரேஷ், நடன இயக்குனர் ஸ்ரீகிருஷ், ஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டன்னர் ஷாம் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம பார்க்க போகிற திரைப்படம் இது கதையல்ல நிஜம். கலா தியேட்டர் சார்பா கண்ணன் ராஜமாணிக்கம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் சந்தோஷ் சரவணன், சோனு லட்சுமி, ஜெகன், கோவை சரளா, மொட்ட ராஜேந்திரன், டி பி கஜேந்திரன், சென்ட்ராயன், ஆர் வி உதயகுமார், இளங்கோ, அனிகா விக்ரமன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வசனம் ஆச்சாரியா ரவி தாஜ்னூர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எம் ஏ ராஜதுரை சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கண்ணன் ராஜமாணிக்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு.